ஹாய், ஹலோ. துபாய் தமிழ் தோழண்ணா வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னாக்கா, துபாயில் மட்டும் ஏன் தங்கம் ஒன்று சீப்பாக இருக்குது, ஏன் நம்ம நாட்டு மக்கள் துபாயில் வந்து தங்கம் வாங்க விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள காரணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வரீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலில் துபாய் ரிலேட்டடான ஜாப்ஸ், துபாய் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம் போஸ்ட் பண்ணுவோம். பொதுவாகவே நம்ம இந்திய மக்களுக்கு கோல்டுனாலே ஒரு அலாதி பிரியம் இருக்கும். அதுலேயும் துபாயில் வாங்குகிற கோல்டு அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய ஒரு இஷ்டம் இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, துபாயில் கோல்டு ரேட் வந்து ரொம்ப 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 சீப்பு. உலகத்திலேயே ரொம்ப சீப்பான கோல்டு எங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் துபாய் தான் உங்களுக்கு காமிக்கும். காரணம், துபாயில் வந்து இறக்குமதி, கோல்டை இறக்குமதி, ரா கோல்டு ரா பார் இறக்குமதிக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அதனால வந்து ரொம்ப சீப்பாக இவங்க வந்து கோல்டு சேல் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸுக்கு. இது ஒரு மிக முக்கியமான காரணம் துபாயில் கோல்டு ரேட் கம்மியாகிறதுக்கும், இந்தியா மக்கள் வந்து துபாயில் கோல்டு வாங்க விருப்பப்படுறதுக்கும். ரெண்டாவது முக்கியமான காரணம் பியூரிட்டி, இங்கே உள்ள தரம். இங்கே துபாயில் உள்ள தரம் வந்து ஏ கிளாஸ், A1 தரம். தரத்தை பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ். நீங்கள் எந்த ஒரு கடையில் போய் துபாயில் கோல்டு வாங்கினாலும் அது பர்ஃபெக்டாக பியூரிட்டி சூப்பராக இருக்கும். காரணம், துபாய் முனிசிபாலிட்டி ரிஜிஸ்டர்டு ஷாப் மட்டும்தான் தங்கம் விற்க முடியும். இந்த துபாய் முனிசிபாலிட்டி ஒரு டீமே இருக்கிறாங்க, இது ஒரு அல்ட்ரா டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த பியூரிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. இடைக்கிட வந்துட்டு இந்த கடைகளில் போய்ட்டு இடைக்கிட வந்து இந்த பியூரிட்டியை செக் பண்ணுவாங்க. இது ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்டாண்டர்டான குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஃபேக்கான கோல்ட்ஸோ இல்லை வந்து தரம் குறைஞ்ச கோல்டோ இந்த மார்க்கெட் உள்ளாக்கா எக்காரணத்தை கொண்டும் வர முடியாது. பிகாஸ் இந்த மார்க்கெட் ஃபுல்லி கண்ட்ரோல்டு, ஃபுல்லி மானிட்டர்டு. ஸோ அதனால் வந்து துபாயில் எந்த இடத்துல நீங்கள் தங்கம் வாங்கினாலும் பியூரிட்டி செம்ம சூப்பராக இருக்கும், அதில் குறைய இருக்காது. மூணாவது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னாக்கா வெரைட்டிஸ். இங்கே ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 300-400 கடைகள் உங்களுக்கு கோல்டு ஷூக்கில் இங்கே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா என் நம்பர் ஆஃப் மாடல்ஸ், என் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்ம இந்திய மக்கள் வந்து தங்கம் துபாயில் வாங்குறதுக்கு விருப்பப்படுறதுக்கு காரணத்தில் இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். காரணம், நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கடையில் இல்லைனாக்கா இன்னொரு கடை ஒரே இடத்துலையே இத்தனை கடைகளும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். மல்டிபிள் கண்ட்ரீஸு, டர்க்கி மாடல்ஸ் இருக்கும், அந்த எஜிப்சி மாடல், நிறைய மாடல்ஸு, இன்டர்நேஷ்னல் மாடல்ஸு எல்லாமே வந்து இருக்கும். அதே போல் ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொரு பிராண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஒவ்வொரு நகை கடைகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் வந்து மக்கள் நம்பி வாங்கலாம். இங்கே நம்ம டூரிஸ்ட்டுக்கு இங்கே இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டுக்கு வந்து 5% வேட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பொதுவாக நார்மலாக இங்கே ரெசிடென்ஸ் விசாவில் உள்ளவங்க போயிட்டு வாங்கினாக்கா 5% வாட் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஊர்லேருந்து வர்றவங்க, விசிட் விசாவில் உள்ளவங்க இங்கே போய் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களுக்கும் 5% வாட் இருக்கும். அவங்க ரிட்டர்ன் ஊருக்கு போகக்குள்ள ஏர்போர்ட்டில் வந்து அந்த வேட்டை அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே பிளானட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பிளானெட்டை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். விசிட் விசாவில் இங்கே டூரிஸ்ட் வரவங்களுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அந்த பிளானட்டுங்கிற ஆப்ஷன் உள்ள கடையில் போய்ட்டு நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அவங்க உங்களுக்கு அந்த கூப்பன் மாதிரி உள்ள அந்த கார்டையும் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஏர்போர்ட் ரிட்டர்ன் போகக்குள்ள அந்த அங்கே ஸ்டால் இருக்கும், ஏர்போர்ட் உள்ளக்கே பிளானட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருக்கும், அவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ண வேட்டை உங்கள் கையில் திரும்ப கரன்சியாகவே கையில் கொடுத்துருவாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் விசிட் விசாவில் வந்து கோல்டு வாங்குறவங்களுக்கு. ஸோ ஆக மொத்தம் விசிட் விசாவில் வந்து கோல்டு வாங்குறவங்களுக்கு வேட்டே கிடையாது, ஜீரோ. என்ன காஸ்ட்டோ அது மட்டும்தான். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, சாதாரணமாக ஒரு ஆர்டிக்கல் இந்த மாதம் நவம்பர் 11ஆம் தேதி வந்த ஒரு ஆர்டிக்கல் படி அந்த கரண்ட் டேட்டில் உள்ள அந்த கம்பாரிசன் கோல்டு கம்பாரிசன் போட்டிருந்தாங்க. உதாரணமாக வந்து அவங்க போட்டிருந்தது ஆர்டிக்கலில் போட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 22 கேரட் தங்கம் வந்து துபாயில் ஒரு கிராம் வந்து 166.75 ஃபில்ஸ், அதாவது 166.75 ஃபில்ஸ் ஒரு கிராமோட விலை. அதே சேம் டைம் அதே ஒரு கிராம் தங்கத்தோட விலை இந்தியாவில், அதாவது மும்பை மார்க்கெட்டில் அவங்க கேட்டிருக்காங்க 3715 ருபீஸ், இந்தியன் ருபீஸ். அதாவது இங்கே துபாய் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 190 திரகம்ஸ் ஒரு கிராமு. துபாயோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 166.75. ஆனால் அதே ரேட்டு மும்பையில் உள்ள ப்ரைஸை துபாயில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா 190 வருது, 190 திரஹம்ஸ் வருது. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 14.45% பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஏன் இந்தியாவிலேருந்து வந்து மக்கள் துபாயில் தங்கம் வாங்க விருப்பப்படுறாங்கன்னு. இதுக்கு ஒரு
உதாரணம் தான் நான் இப்போ சொன்னது. இந்தியா மட்டும் அவங்க கம்பேர் பண்ணல, இந்தியா மாதிரியே பல நாடுகளில் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸை. இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ எல்லா நாட்டை விட துபாயில் உள்ள தங்கத்தோட விலை தான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதே போல் இங்கே உள்ள முக்கியமான மிக பிரபலமான தங்க நகை கடையோட ஒரு மேனேஜர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவரோட சஜஷன் என்னன்னாக்கா, ஐ மீன் சஜஷன் கிடையாது, அவங்க சர்வே பண்ண அளவில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் வந்து இப்போ துபாயை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் யூஏ பொறுத்த வரைக்கும், எந்த நாட்டிலேருந்து வேணாலும் கோல்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் டேக்ஸில். வந்து ரா கோல்டு பார் கோல்டை வந்து இவங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் டேக்ஸில். இதே அதே மாதிரி இந்தியாவில் வந்து வேறு எந்த நாட்டிலேருந்தும் வந்து இம்போர்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா, டேக்ஸோட வேல்யூ ஜாஸ்தி. உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ ஃபின்லாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு கோல்டை வாங்கணும்னு வச்சிங்கன்னா 24-25% வந்து டேக்ஸ் இருக்குமா இந்தியாவில், இம்போர்ட் டேக்ஸ், கோல்டு இம்போர்ட் டேக்ஸு. ஃபின்லாண்ட் டு இந்தியா நீங்கள் கோல்டு இம்போர்ட் பண்ணுறப்போ 24-25% ஆஃப் இம்போர்ட் டேக்ஸ் இருக்கும். அப்போனாக்கா பார்த்துங்க கோல்டு விலை வந்து எப்படி ஏறுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன் இந்தியாவில் கூட இருக்குங்கிறத இதுவும் ஒரு உதாரணம் அதுக்கு. அதே போல் 2019 ஜூலையில் வந்த ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா, 8.4 பில்லியன் யூஎஸ் டாலர் டேர்ன் ஓவர் நடந்திருக்கு 2018 வருஷத்தில் வந்து யூஏயில் கோல்டு பிஸ்னஸ் நடந்திருக்கு. அது கால்குலேட் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜில், 8% வந்து கடந்த ஆண்டை விட இவங்க கூட டேர்ன் ஓவர் ஆகிருக்கு. ஸோ அதே வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ 2024 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 13 பில்லியன் யூஎஸ் டாலராக டேர்ன் ஓவர் இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், இந்த கோல்டு பிஸ்னஸ் இருக்கும் இந்த யூஏ மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்கம்மா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஊரில் தங்க வாங்குறப்போ செய்கூலி சேதாரம் இதெல்லாம் இருக்கும், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி செய்கூலி, அதாவது மேக்கிங் சார்ஜ்னு சொல்லுவாங்க, செய்கூலி மட்டும்தான். அதையும் நீங்கள் உங்களுக்கு திறமை இருந்துச்சுனாக்கா பார்கெயின் பண்ணி ரொம்ப சீப்பாக வாங்கலாம். அதே மாதிரி துபாயில் கோல்டு ரேட்டு, அந்த ரீட்டைல் ஷோரூம்ஸில் ரீட்டைல் ஸ்டோரில் வந்து துபாயோட கோல்டு ரேட் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. துபாயில் உள்ள 80% இந்த கோல்டு ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு ஒரு 450 பேர் உள்ள ஒரு குழு கொண்ட ஒரு அமைப்பும் அப்புறம் வந்து துபாய் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அட் துபாய் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சேர்ந்து இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் வந்து கோல்டோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல்லா கடைக்கும் யூனிஃபார்மாக வைக்கிறாங்க. டாலர்ஸில் இருக்கும் அதை கன்வெர்ட் பண்ணிட்டு திரம்ஸில் யூனிஃபார்மாக வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து துபாயில் யாரும் அந்த மாதிரிலாம் வந்து கோல்டு வந்து செல் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மேக்கிங் சார்ஜ், அந்த மேக்கிங் சார்ஜ் செய்கூலி இருக்கு இல்லையா, அது வந்து அவங்கள இண்டிவிஜுவல் கடையோட ஓனாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது அப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்போ துபாயில் உள்ள ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆஃபீஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான காரணங்கள் துபாயில் வந்து தங்கத்தின விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கும், இந்தியா மக்கள் வந்து துபாயில் தங்க வாங்க விருப்பப்படுறதுக்கும். நாட் ஓன்லி இந்திய மக்கள், உலக மக்கள் எல்லாமே வந்து துபாய்க்கு வந்தாக்கா தங்கம் வாங்குவாங்க. காரணம் இது தான். ஆல்மோஸ்ட் நான் எல்லா பாயிண்ட்டையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.